வெல்கம் டு தமிழ்நாடு ப்ராஜெக்ட் அப்டேட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு 10 ரோடு இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றின அப்டேட்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு அப்டேட் வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா, ஃபோர் லைனிங் ஆஃப் கோயம்புத்தூர் டு சத்தியமங்கலம் ரோடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வழிச்சாலையாக வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 லைன் வித் பர்வ் ஷோல்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து ரோடு வந்து பில்ட் பண்ண போகிறாங்கங்க. ஸோ மொத்த திட்ட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 2000 கோடி செலவாகவும் வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான லேண்ட் அக்வசேஷன்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் வந்து போயிட்டுருக்குன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியுங்க. ஸோ லேண்ட் அக்வசேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கறது வந்து 4 லைனிங் ஆஃப் தூத்துக்குடி டு கன்னியாகுமரி ரோடு வந்து 4 லைன் பண்ண போகிறாங்கங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோஸ்டல் ஏரியா ஓட்டியே வந்து போகும். மொத்தம் வந்து 105 கிலோமீட்டர் ரோடு வந்து வருதுங்க. இது வந்து 4 வழிச்சாலையாக வருது. ஸோ மொத்த திட்ட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 2700 கோடி ரூபாய்க்கு மேலே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லேண்ட் அக்வசேஷன் வந்து இந்த இது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஆல்ரெடி. ஸோ ஒன்ஸ் லேண்ட் அக்வசேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இந்த ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு டெண்டர் விட்டு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு தகவல் தெரிவிக்கிறாங்க. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த 3 டிஸ்ட்ரிக்கையும் வந்து கவர் பண்ணுதுங்க. இந்த ரோடு போகிற டைரக்ஷன்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோவோட குலசேகரப்பட்டினத்தில் வர்ற ஸ்பேஸ் லான்ச் போர்ட் வந்து வருது, ப்ளஸ் வந்து ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் வந்து அந்த ரோட்டில் தான் வருது, அப்புறம் கூடங்குளம் வந்து அணுமின் நிலையம் இந்த ரோட்டில் தாங்க இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பெரிய பெரிய மிஷினரிஸி வந்து இந்த புது ரோடு கட்டிட்டாங்கன்னா ஈஸியாக கொண்டு போகிறதுக்கும் வந்து இந்த ஏரியாவில் க்ரோத் ஆகிறதுக்கு இண்டஸ்ட்ரியல் க்ரோத் ஆகிறதுக்கும் இந்த ரோடு வந்து மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா வைண்டிங் ஆஃப் 4 லைன் ரோடு, அதாவது வந்து ராமநாதபுரம் டு ராமேஸ்வரம் ரோடு வந்து வைண்டிங் பண்ணுறாங்க 4 லைனாக வந்து. ஏற்கனவே வந்து 2 வழிச்சாலையாக இருக்குது, அது வந்து 4 வழிச்சாலையாக வந்து மாற்ற போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் ஸ்டார்ட் ஆகி ராமேஸ்வரம் போய் அப்படியே ராமேஸ்வரத்தில் வந்து அரிச்சல் முனைன்ற இருக்கு இல்லைங்களா தனுஷ்கோடி பக்கத்தில், ஸோ அது வரைக்கும் வந்து இந்த ரோடு வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த ரோடு வந்து NH-49 பழைய நம்பரு. ஸோ இப்போ புதுசாக நம்பர் அலோகேட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா NH-85 அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 65 கிலோமீட்டர் வருதுங்க. ஸோ மொத்தமாக ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா 1300 கோடி ரூபா வந்து இதுக்கு செலவாகும் வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான DPR வந்து ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் அக்வசியேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த ரோடு விரிவாக்கத்துக்காக. ஸோ இது வந்து லேண்ட் அக்வசியேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா வித்தின் 6 மந்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் கனெக்ட் பண்ண போகிற ஒரு 23 கிலோமீட்டர் கடல்வழி பாலம் அப்படிங்கிறது திட்டம் வந்து ஒன்று செயல்படுத்த போகிறாங்கங்க. ஸோ இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோடோடு தான் கனெக்ட் பண்ண போகுதுங்க. ஸோ அந்த ரோடு ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மதுரையில் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா இலங்கையில் இருக்கிற தலைமன்னார் வரைக்கும் வந்து கொண்டு போகிறது தான் வந்து திட்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 23 கிலோமீட்டருக்கு வந்து கடல் வழி பாலம் வந்து உருவாக்க போகிறாங்க. இது சம்மந்தமாக ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வீடியோ ஒன்று போஸ்ட் போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா 4 வழிச்சாலையாக வந்து வருதுங்க, 2 வழிச்சாலையாக இருக்கிறது. ஸோ எந்த ரோடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மங்களூர் விழுப்புரம் ரோடு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, NH-234 சொல்லுவாங்க. ஸோ இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 181 கிலோமீட்டருக்கு வந்து 4 லைனாக வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க மங்களூர் டு விழுப்புரம் ரோடை வந்து. ஸோ இதோட மொத்த திட்ட மதிப்புன்னு பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா 5400 கோடி ரூபா ஆகும்னு சொல்லி எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு வந்து DPR வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து செயல்படுத்துகிற இருக்காங்க. ஸோ இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 3 மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா DPR கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டெண்டர் ஸ்டேஜுக்கு வந்து போயிடுவோன்ற மாதிரி தகவல் தெரிஞ்சிருக்காங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா மதுரை டு தொண்டி ரோடுங்க. ஸோ இது வந்து 2 வழிச்சாலையாக இருக்குது, இது வந்து 4 வழிச்சாலையாக அப்கிரேட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா NH-230 அப்படின்னு வந்து சொல்லுவாங்கங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 98 கிலோமீட்டருங்க மதுரையிலேருந்து தொண்டி வரைக்கே இந்த ரோடு. ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3100 கோடி ரூபா செலவாகும் அப்படின்னு வந்து திட்ட மதிப்பீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட DPRம் வந்து பார்த்திங்கன்னா இன் ப்ராக்ரஸ் ஸ்டேட்டில் தாங்க இருக்குது, இப்போ தான் வேலை போயிட்டுருக்குங்க. ஒன்ஸ் DPR கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்குள்ளே வந்து டெண்டர் போகப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் தெரிவிச்சிருக்காங்க.
ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா NH 226 226 ரோடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பழைய நம்பரு. ஸோ புது நம்பர் வந்து பார்த்திங்கன்னா NH 136, அதாவது நம்ம தஞ்சாவூர்லேருந்து பெரம்பலூர் அரியலூர் போகிற ரோடு தாங்க NH 136 சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வழிச்சாலையிலேருந்து நாலு வழிச்சாலையாக வந்து வைண்டிங் பண்ணுறாங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 59 கிலோமீட்டர் வருதுங்க டிஸ்டன்ஸு. ஸோ இந்த ரோடும் வந்து பார்த்திங்கன்னா டிபிஆர் ஸ்டேஜில் தாங்க இருக்குது. இந்த ரோடோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து டிபிஆர் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அதுக்கான காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2000 கோடி வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த 59 கிலோமீட்டர் நாலு வழிச்சாலையாக விரிவுபடுத்துறதுக்கு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா டிபிஆர் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து வித்தின் 3 மந்த்ஸில் வந்து டெண்டர் போடுறதுக்கான பிளான்ஸ் வந்து இருக்கிறதா வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பைபாஸ் இன் வரம்பள்ளி டவுன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குங்க. வரம்பள்ளி டவுன்றது ஒசூர் அவுட்டரில் வரும். ஸோ வரம்பள்ளி டவுன்லேருந்து குப்பம் ரோடு அப்படின்ட்டு இல்லைங்களா, ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.1 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் ரோடு வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் திட்ட மதிப்பு வந்து 60 கோடி ரூபா செலவாகும்னு வந்து எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ஹரூர் பைபாஸ் ரோடுங்க, அதாவது ஹரூர் பைபாஸ் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்கங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேலம் டவுனில் வருது. ஸோ இந்த ஹரூர் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் வந்து தேவைப்படுதுன்னு வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க மக்கள் எல்லாமே. ஸோ இப்போ அதுக்கான வந்து சொல்யூஷன்ஸ் வந்து நேஷனல் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட்லேருந்து வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேலம் திருப்பத்தூர் வாணியம்பாடி ரோட்டில் வருங்க. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 8.8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு வந்து பைபாஸ் வந்து வருதுங்க ஹரூர் டவுனில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்த திட்ட மதிப்பீடும் பார்த்திங்கன்னா 2000 கோடி ரூபா வந்து செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து டெண்டர் வந்து 3 மாதத்தில் வந்து டெண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாதான் வந்து சொல்லியிருக்காங்கங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா 4-lane ரோடாக வந்து விரிவுபடுத்துகிறாங்க. எந்த ரோடுன்னு பார்த்திங்கன்னா NH 381A அப்படின்றதுங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளக்கோயிலேருந்து சங்ககிரி வரைக்கே இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 70 கிலோமீட்டருங்க டிஸ்டன்ஸு. ஸோ இதோட திட்ட மதிப்பீடுன்னு பார்த்திங்கன்னா 2000 கோடி ரூபாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிபிஆர்ஸ் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வித்தின் 3 மந்த்ஸில் வந்து டெண்டருக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மதுரை டு தேனி NH 49E அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரோடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வழிச்சாலையாக இருக்குது. இது வந்து நாலு வழிச்சாலையாக வந்து விரிவுபடுத்துகிறாங்க. ஸோ மொத்தம் காஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 44 கிலோமீட்டருங்க. ஸோ மொத்தம் வந்து டிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா மதுரை டு தேனி வந்து பார்த்திங்கன்னா 44 கிலோமீட்டர் வருது. ஸோ மொத்தம் திட்ட மதிப்பீடு 1500 கோடி ரூபா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரோடு ப்ராஜெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 3 மந்த்ஸில் வந்து டெண்டர் ஸ்டேஜுக்கு போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 71 ப்ராஜெக்ட்ஸுங்க. ஸோ இந்த 71 ப்ராஜெக்ட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர் ரோடு போட போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 2781 கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ்க்கு வந்து ரோடு வந்து 4-lane ரோடு வந்து பண்ண போகிறாங்கங்க. ஸோ மொத்த திட்ட மதிப்பீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 lakh crore வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை பதிவு செஞ்சுக்கோங்க. அடுத்து எந்தெந்த ரோட்ஸ் வந்து முக்கியமாக நேஷனல் ஹைவேஸ் வந்து ஸ்டேட் ஹைவேஸும் நேஷனல் ஹைவேஸும் வந்து விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றது உங்கள் கருத்தை வந்து இந்த வீடியோக்கு கீழே வந்து மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கோயிங் ஃபார்வர்ட் வி ஆர் பிளானிங் டு புட் மோர் தமிழ்நாடு ப்ராஜெக்ட் அப்டேட் வீடியோஸ் இன் திஸ் யூடியூப் சேனல். தேங்க்யூ.